ஹலோ வியூவர்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷாலா சித்தி போர்ட்டலில் ஷாலா சித்தி படிவங்கள் சார்ந்த தகவல்களை எப்படி நாம் உள்ளீடு செய்வது, அதற்கு முன்கூட்டியே நாம் என்னென்ன விவரங்களை தயாரித்து தயார் நிலையில் தொகுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சர்ச் பாரில் ஏதோ ஒரு ப்ரௌசரில் சர்ச் பாரில் ஷாலா சித்தி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெல்கம் டு ஷாலா சித்தி லாகின் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு லிங்க் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். டைஸ் கோடு தான் யூசர் நேம். ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை நம்ம கொடுத்து உள்ளே போனோம் அப்படின்னா மெயின் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது கடந்த அகடமிக் இயரில் கம்ப்ளீட் ஆனது அப்படின்றதால எல்லாமே க்ரீன் டிக்கில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வருஷம் ஓப்பன் ஆகும்போது, அதாவது கரண்ட் அகடமிக் இயரில் ஓப்பன் ஆகும்போது நாட் ஸ்டார்டட், அதாவது இன்ட்டு மார்க் ரெட் சிம்பிளில் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லேர்னர்ஸ், டீச்சர்ஸ், ஸ்கூல் கம்போசிஷன் மேட்ரிக்ஸ், ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் அப்படின்னு மொத்தம் நான்கு பிரிவாக நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த நான்கு பிரிவுக்கு தேவையான டேட்டாஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு சமத்ர சிஷா திட்டத்தின் வாயிலாக பிஆர்சி மூலமாக நம்ம ஸ்கூலுக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருப்பாங்க. அந்த படிவங்கள்லாம் ஷாலா சித்தி ஸ்கூல் எவால்யூஷன் டேஷ்போர்டு அப்படிங்கிற தலைப்பில் ஃபார்மெட் வந்திருக்கும். ஃபார்மெட் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஷாலா சித்தி போர்ட்டலில் லாகின் பண்ணதுக்கப்புறம் மேலேருந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா எவல்யூஷன் ஸ்டார்ட்டுக்கு கீழே லேர்னர்ஸ், டீச்சர்ஸ், ஸ்கூல் எவல்யூஷன் கம்போசிட் மேட்ரிக்ஸ், ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் அப்படின்னு அடுத்தடுத்து லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த நான்கு பிரிவுகளின் கீழே தான் நம்ம இங்கே டேட்டாவை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நான்கு பிரிவில் முதல் பிரிவான லேர்னர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா லேர்னர்ஸ் ப்ரொஃபைல் அண்ட் லேர்னிங் அவுட்கம்ஸ்னு ஒரு லிங்க்கும், லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆனுவல் கன்சல்டேட்டர் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு லிங்க்கும், பெர்ஃபார்மன்ஸ் இன் கீ சப்ஜெக்ட் அப்படின்னு இன்னொரு லிங்க், மொத்தம் மூணு லிங்க் நமக்கு கிடைக்கும். அதில் ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, அதாவது லேர்னர்ஸ் ப்ரொஃபைல் அண்ட் லேர்னிங் அவுட்கம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே இந்த கரண்ட் அகடமிக் இயர் 2020-21 ஓவரால் ஸ்ட்ரென்த்து கம்யூனிட்டி வைஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், வெறும் ஸ்ட்ரென்த்து மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ஆனுவல் அட்டண்டன்ஸ் ரேட் வேல்யூஸ் என்ட்ரி பண்ணணும். முடித்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆனுவல் கன்சல்டேட்டட் ரிப்போர்ட்டுங்கிற பேஜில் கிளாஸ் வைஸ் நாம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு வகுப்புக்கும் அஸ் பர் ப்ரொமோஷன் ரெஜிஸ்டர் ஆல் சப்ஜெக்ட் ஆவரேஜ், அதாவது எல்லா படத்தையும் நாம் ஆவரேஜ் பண்ணி 100ங்கிற ஒத்த மதிப்புக்கு கொண்டுட்டு வந்து அந்த அடிப்படையில் இந்த பேஜை நம்ம ஃபில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், 10th ஒரு பையன் 500 எடுத்துருப்பான்னு வச்சுக்கோமே, 400/500 அதாவது 80% அவனுடைய மதிப்பெண். ஸோ இங்கே அவன் எந்த கேட்டகரியில் வருவான், 70, 90, 80. ஸோ அவனோட எண்ணிக்கை இங்கே போடக்கூடாது, அந்த வகுப்பில் மொத்தம் 70, 90, 80% மதிப்பெண் எடுத்தவர்கள் மொத்தம் எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத இங்கே போடணும். அதாவது 20 உள்ள ஒரு வகுப்பில் 5 80% மதிப்பெண் பெற்றிருக்கான் அப்படின்னா 5/20 அதாவது 25% மாணவர்கள் 80% மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அப்போது இங்கே அவன் 70, 90, 80 கேட்டகிரியில் 10th நேராக 25 அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணும். அதாவது 25%ங்கிறதுக்கு பதிலாக 25 அப்படின்னு என்ட்ரி பண்ணும். அவ்வளோதான். நம்மில் பலர் தவறுதலாக இந்த பேஜை ஃபில் பண்ணும்போது வெறும் ஸ்டூடெண்ட் கவுண்ட் மட்டும் எண்ணி போட்டுடுறோம், அது கண்டிப்பாக தவறு. இந்த பேஜை ஃபில் பண்ணும்போது பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்தந்த மதிப்பெண் இடைவெளியில் இத்தனை சதவீதம் பேர் என நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட்டு தான் நம்ம இங்கே என்ட்ரி பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் 3rd பேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஃப்லைன் ஃபார்மெட்டை பார்த்துருவோம். இந்த ஃபார்மெட்டை பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கிரேடுலேயும் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்து நம்ம என்ட்ரி பண்ணணும். வெறும் ஸ்ட்ரென்த்து மட்டும் போட்டுடக்கூடாது, ஏபிசி இந்த மாதிரி ஒவ்வொரு கிரேடுலேயும் அந்தந்த வகுப்பில் எத்தனை சதவீதம் பேர் அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு நேராக நம்ம என்ட்ரி பண்ணணும். அடுத்ததான் டீச்சர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் இன் ஈச் கேட்டகரி, டீச்சர்ஸ் அட்டண்டன்ஸ், இந்த ரெண்டு லிங்க் நமக்கு கிடைக்கும். இதில் ஃபஸ்ட் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா
ட்ரெயின்டு அன்ட்ரெயின்டு பயிற்சி பெற்ற பயிற்சி பெறாத ஆண் பெண் ஆசிரியர்கள் மொத்த ஆசிரியர்களோட எண்ணிக்கை கேட்கும். தென் டீச்சர்ஸ் அட்டனன்ஸ் அப்படின்ற லிங்கில் லாங் லீவ் அண்ட் ஷார்ட் லீவ் பற்றின டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஸ்கூல் எவல்யூஷன் கம்போசிட் மேட்ரிக்ஸில் மொத்தம் ஒரு 7 டொமைன் இருக்கும். டொமைன் 1, 2, 3, 4, 5, 6, 7 அதை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 7 டொமைனில் ஃபஸ்ட்டு டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா எனேபிளிங் ரிசோர்ஸஸ் ஆஃப் ஸ்கூல், அதாவது பள்ளி வளங்களை கையாளுதல். இதில் அவைலபிலிட்டி, அடிக்வசி, யூசபிலிட்டி அதாவது இருப்பு, எதிர்பார்ப்பு, உபயோகிப்பு பற்றின தகவல்களை நாம் என்ட்ரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டொமைனில் ஸ்கூல் ப்ரிமிசஸ் பற்றின டீட்டெயில், பிளே கிரவுண்ட் டீட்டெயில், கிளாஸ் ரூம், எலக்ட்ரிசிட்டி கேஜெட்ஸ், லைப்ரரி, லெபார்ட்டரி, கம்ப்யூட்டர், ரேம்ப், ட்ரிங்கிங் வாட்டர், இது போல் ஒரு 12 வகையான தகவல்களை நாம் உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த தகவல்கள் எப்படி நம்ம என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து பிளே கிரவுண்ட் பற்றின டீட்டெயில் என்ட்ரி பண்ணும்போது நம்ம ஸ்கூலில் கேம்பஸில் பிளே கிரவுண்டு வந்து போதுமான அளவில் இருக்குது, அனைத்து வகையான விளையாட்டு விளையாடுறதுக்கும் போதுமான அளவில் இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம ஹை லெவல் அதாவது லெவல் 3 கொடுத்துக்கலாம். இல்லை போதுமான இடமே இல்லை, கிரவுண்டே இல்லை அப்படின்னா அங்கே நம்ம லெவல் 1 கொடுத்துட்டு ப்ரியாரிட்டியில் ஹை ப்ரியாரிட்டின்னு கொடுக்கணும். அதாவது நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது பள்ளி விளையாட்டு திட்டல் வசதியை அப்படிங்கிறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரியாரிட்டிஸ் த ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். பள்ளியில் எந்த பகுதியில் நாம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும், இன்னும் முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டிய பகுதி எது அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே இங்கே ஹை அப்படின்னு கொடுக்கணும். இல்லை நமக்கு எல்லாட்டிய வசதிகளும் இருக்குது அப்படின்னா நம்ம அதை லெவல் 1 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரியாரிட்டிஸ்னு வரும்போது லோ அப்படின்னு கொடுத்தா போதுமானது. இங்கே ஒவ்வொரு டொமைன் முடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா கீழே சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதே போல் ப்ரீவியஸ் டொமைனுக்கு போகணுன்னாலும் போகலாம், நெக்ஸ்ட் டொமைனுக்கு போகணுன்னாலும் போகலாம். அந்தந்த டொமைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சப்மிட் கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் டொமைனுக்கு போயிடலாம். இல்லை ப்ரீவியஸ் டொமைனில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ரீவியஸ் டொமைனுக்கும் போய்ட்டோம், நம்ம எடிட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு நம்ம இது வரைக்கும் என்ட்ரி பண்ணதை ரிப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துருக்கணும். இந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 நம்ம எப்படி என்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு கோர் ஸ்டாண்டர்டுன்னு நம்ம அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படிலாம் இருந்தால் லெவல் 1, என்ன மாதிரி இருந்தால் லெவல் 2, எப்படியெல்லாம் இருந்தால் லெவல் 3 நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கோர் ஸ்டாண்டர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை போய்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே நமக்கு போதுமான கைட்லைன்ஸ் இருக்குது. இந்த வீடியோ ஓரளவு உங்களுக்கு இது வரைக்கும் பயனுடையதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே இந்த தவறை செய்யாதீர்கள் அப்படின்னு ஸ்லைடு ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் அதை நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் ஈச் கிரேட், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் லேர்னர்ஸ் அவுட்கம்ஸை ஃபில் பண்ணும்போது அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஏபிசி கிரேடில் எத்தனை மாணவர்கள் அப்படிங்கிற வெறும் கவுண்டை மட்டும் போட்டுறாங்க. ஏபிசி கிரேடில் எத்தனை சதவீத மாணவர்கள் அப்படின்னு நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி அந்த மாணவர் எண்ணிக்கையை தான் நாம் அங்கே மறக்காமல் இன்புட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுடையதாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.